Hi guys. Hi Black Squad. நம்ம எங்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம பைக் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கரிங் பண்ணலாம் அப்படினு போயிட்டு இருக்கோம். சோ நம்ம கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு. சோ அந்த காசை வச்சு லைட்டா ஸ்டிக்கரிங் பண்ணி விடலாம். சோ கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணலாம்னு இருக்கேன் நண்பர்களே. எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் ஸ்டிக்கரிங் வர்க் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணலாம்னு இருக்கேன். அப்படி இந்த ஹேண்ட் பேக் கொஞ்சம் மாத்தினா நல்லா இருக்கும். அப்படியே பைக்கை கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிட்டு ஸோ வண்டி பக்காவாக ரெடி ஆகிடுச்சுன்னா நம்ம அப்படியே ரைடை கண்டினியூ பண்ணலாம். ஸோ மெக்கானிக் ஒர்க் வைஸாக எல்லாத்தையுமே இதை கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதை வச்சுட்டு லடாக் கூட போகலாம். பைக் வந்து லுக் வைஸாக கொஞ்சம் ரெடி பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் இப்போ வந்து போயிட்டுருக்கோம். ஸோ ரெடி ஆகிடுச்சுன்னா வேறு லெவலாக ரெடி ஆயிரும்ல. ஸோ அதனால் இங்கேருந்து எங்கள் ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா சாத்தூர் வந்து ஒரு 5 to 6 kilometers நியர்பை அங்கனக்குள்ள ஒரு ஸ்டிக்கர் கடை இருக்குது. ஸோ நாங்கள் இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். போய் ஸ்டிக்கர் ஒட்டி அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூவாக வீடியோ போடுறேன். காய்ஸ் திஸ் இஸ் நேஷ்னல் ஹைவே. ஸோ இதிலேயே நேராக போனால் நம்ம வந்து கன்னியாகுமரி, நாகர்கோவில், திருநெல்வேலி, தூத்துக்குடி இங்கிட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். ஸோ எல்லாமே எங்களுக்கு பக்கம் தான். 100 kilometer 150 kilometer நியர்பை தான். ஸோ இங்கிட்ட இப்படி நேராக போனால் அதை கவர் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இப்போ சாத்தூர் தான் போகிறோம். சாத்தூர் அதுக்கப்புறம் கோவில்பட்டி அப்படியே தொடர்ந்து இருக்குது காய்ஸ். சவா காய்ஸ் லைஃப்பில் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, யாருக்கு என்ன நடக்கும் என்ன கிடைக்கும் அப்படின்றது எதுவுமே வந்து நிரந்தரமே கிடையாது. ஸோ நல்ல ரிலேஷன்ஷிப்பை மட்டும் வளர்த்துக்கோங்க காய்ஸ். இவங்க இப்படி பழகுறாங்க அப்படி பழகுறாங்க அப்படின்றதுனால அவங்க அவாய்ட் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் அவங்க கூட முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பேசி அவங்கள அதை புரிய வைக்க ட்ரை பண்ணுங்கள். டே இப்படிலாம் இல்லைடா இப்படி தான் இருக்குது, ஏன் நான் இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு இடத்துல ஏமாந்துட்டேன். ஸோ கூட பழகினவங்களால் ஸோ வந்ததுனால சொல்கிறேங்க, வேற ஒன்றும் கிடையாது. மற்றபடி பார்த்தீங்கன்னா லைஃப் இஸ் குட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம சூப்பர் பைக் வாங்குற வரைக்கும் நமக்கு வெறி வேணும் காய்ஸ். ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவார் தனுஷ்கிட்ட, வெறி வேணும்டா சாதிக்கணுன்ற வெறி வேணும்டா, அந்த மாதிரி தான் இப்போ நமக்கு வெறி இருக்குது, சாதிக்க தான் வேணும். ஸோ கூடி சீக்கிரமே சூப்பர் பைக் வாங்கணும் காய்ஸ். நம்மளோட கனவு அதை நம்ம கண்டிப்பாக நிறைவேற்றி ஆகணும். நானும் எங்கள் அப்பா கிட்ட இன்றைக்கி நைட்டு தான் பேசலான்ருக்கேன். ஸோ அவர் என்ன சொல்ல போகிறாருன்றதும் தெரியலை. ஆனால் வந்து எப்படி சொல்கிறது காய்ஸ், என்ன ஒரு தொழில் பண்ணாலுமே ஒரு முதலீடு வேணும்ல. முதலீடு இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ முதலீடு இல்லாமல் தொழில் பண்ணவே முடியாது. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரில காய்ஸ். லடாக் போகணுன்னு ஆசைப்பட்டாச்சு, இருந்த காசெல்லாம் சேர்த்து வச்சு அங்கே போயிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு ட்ரிப்பு போகிறது கூட நம்மக்கிட்ட காசு இல்லை பாருங்களேன். ஸோ கேமரா இருந்துச்சு, அந்த கேமராவையும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து இது பண்ணியாச்சு, இஎம்ஐ போட்டு வாங்கியாச்சு. இதுக்கு வேறு மாதம் 3500 கட்டணும். நமக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு யோசித்தாலே ஒரு மாதிரி மண்டைக்கில் ஓடிக்கிட்டே இருக்குது. என்னடா லைஃப் இது, எப்படிடா போகிறது, எங்கிட்டா போயிட்டுருக்கோம். ஸோ அப்படின்ற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது ஒரு மாதிரி மண்டைக்குள்ளே. என்னடா இப்படியே போயிடுவோமா, கடைசி வரைக்கும் இந்த தம்பியை விட்டு வேறு தம்பிக்கு போக மாட்டோமா, டிவி ஸ்கிரிப்டி தான் நம்ம லைஃப் ஆயிருமா. ஸோ என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்க தோணும் போது தான் சில கூஸ் பம்ப்ஸ்லாம் வரும். ஒருத்தவங்களுக்குலாம் 30 to 35 ஆகியுமே இன்னுமே முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படின்றப்போ நமக்கு வந்து கூஸ் பம்ப்ஸ்லாம் ஆகும், ஏதோ எமர்ஜென்சி போல். ஷிட் பார்த்தீங்களா, இப்படி ராங் ரூட்டில் வந்து தான் நம்மளை டென்ஷன் பண்ணுவாங்க. என்ன தலைவா நீங்கள், புல்ஷிட் காய்ஸ். நம்ம இன்றைக்கி தான் இந்த வண்டி எடுத்து இன்றைக்கி தான் நான் லாங்கே போகிறேன் காய்ஸ். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை சிவகாசி போயிட்டு வந்தேன். ஸோ லிட்டில் பிட் 3 பேர் triples இன்றைக்கி நானும் நம்ம கூட ஒரு வாண்டு வரேன். நாங்கள் 2 பேர் தான் போய்கிட்டு இருக்கோம் சிவகாசிக்கு. சரி சாத்தூருக்கு போகிறோம், ஸ்டிக்கர் ஒட்டுறோம், அப்படியே என்ஜாய் பண்ணலான்ட்டு போய்கிட்டு இருக்கோம் காய்ஸ். ஸோ வண்டியில் பெட்ரோல் வேறு இல்லை, நேற்றே ரிசர்வ் வந்துருச்சு. ஸோ அதை வேறு நம்ம என்னென்னு பார்க்கணும். அதை அப்படியே பார்த்துட்டு அதை முடிச்சு விட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு தூங்கலான் இருக்கேன். இன்றைக்கி பிளான் இதுதான், இன்றைக்கி ஷெடியூல் இதுதான் காய்ஸ். ஸோ பறக்கிறோம், பறந்தே ஆகிறோம், தட்டுறோம், தூக்குறோம். நமோ நமோ நாராயணா. ஒரு மாதிரி நல்லாத்தே இருக்குது, பெட்ரோல் பங்க் இருக்குது, இங்கே போய் பெட்ரோல் போட்டு அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதான். எவ்வளோக்கு போடுறது, நம்ம கையில் 100 ரூபா இருக்குது காய்ஸ் பெட்ரோலுக்காக தனியாக ஒதுக்கணுச்சு. ஸோ நம்ம லைட்டாக லிட்டில் பிட்
கொஞ்சோண்டு பெட்ரோலை போட்டு சாத்துரு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு வண்டி போட்டிட வண்டி தான். எங்கள் அப்பாவோட பைக் எடுத்தேன்னா அவர் பெட்ரோல் போட்டு வச்சுருவார், என் தங்கச்சி பைக் எடுத்தேன்னா அவங்க பெட்ரோல் போட்டு வச்சுருவாங்க. நமக்கு இந்த பெட்ரோல் போடுற மைண்ட் செட்டே கிடையாது. ஸோ நம்ம பைக்கு நம்ம எடுத்தால் தான் நமக்கு இந்த பெட்ரோல் போடணும் அப்படின்ற தாட்டே வருது. எங்கே போனாலும் கூட்டமாக இருக்கையா, காய்கறி கடைக்கு போனாலும் கூட்டமாக தான் இருக்குது, மதுபான கடைக்கு போனாலும் கூட்டமாக தான் இருக்குது, பெட்ரோல் கடைக்கு வந்தாலும் கூட்டமாக தான் இருக்குது. புல்ஷிட். ஆனால் 100 ரூபாய்க்கு இதில் ஆஃப் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை, அப்படியே நம்ம பிடிங்கி போட்டே இருக்கலாம். இருந்தாலும் ஆஃப் பண்ணிடுவோம் பெட்ரோல் காசு. அது 2 ஆயிலா 1 ஆயிலா நான் தலைவா சொல்கிறீங்க, இங்கே பாருங்கள் 25 ஆயில் போட்டுரு. சரி ஊற்றுங்க. 100 ரூபாய்க்கு கம்மியாக தானே வரும், 1 லிட்டர் வராதுல்ல. எதனால அந்த கேன்ல எல்லாம் போயா? ஏனா கேன்ல எதனால தர மாட்டீங்க? பெட்ரோல் குண்டு போட்டாங்களா? பிஜேபி காரங்க வீட்டுல. சரி, அதனால வந்து கேன்ல குடுக்கலாம். எங்கேயுமே குடுக்க கூடாதா? ஸோ சேட். காசு கொடுறா. ஓகேண்ணா, தேங்க்ஸ். ஐயாமா டே, இர மெயினில் போட்டுக்கலாம்டா. எங்கேயோ எவனோ பெட்ரோல் கொண்டு போட்டதுக்கு இங்கே கூட பெட்ரோல் தரக்கூடாது சொல்கிறாங்க. என்னத்தான் சொல்கிறது? ஹாய் காய்ஸ், ஹாய் பிளாக் ஸ்குவாட். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிக்கர் கடைக்கு வந்தாச்சு. ஸோ இந்த ஸ்டிக்கர் கடை தான், அந்த பாட்டி வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க தான் நம்ம வண்டிக்கு ஸ்டிக்கர் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த கடைக்கு நான் ஆல்ரெடி வந்திருக்கேன் எங்கள் அப்பாவோட பைக்குக்கு நான் ஒட்டுறதுக்காக. ஸோ நம்ம இப்போ ஆல்ரெடி பாதி வேலை முடிஞ்சிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ நம்ம இப்போ இந்த டேங்கு, ஸோ இந்த சைடு இதெல்லாம் கவர் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத நானே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கடுகு சேர்த்தாலும் காரை குறையாதுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி தான். ஓகே காய்ஸ், நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் பாட்டியோட ஒர்க் பாருங்களேன், வேறு லெவலாக இருக்குது. ஹாய் காய்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரிங் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப பண்ண முடியல, பட் இருந்தாலுமே வந்து ஓரளவுக்கு பண்ணியாச்சு. ஸோ இந்த சைடு டேங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட்டு, இது வேறு உள்ளே போயா அப்படியே மேலே கொஞ்சம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பக்காவாக கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டைம் நம்ம கொஞ்சம் காசு கிடைக்கும்போது இந்த இடத்துலையும் ஒட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே செம்மையாக இருக்கும். லுக் வைஸ் பார்த்தா இப்போவே ஓரளவுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ லைக் திஸ். இந்தா உக்காரு. ஹாய் காய்ஸ், ஹாய் பிளாக் ஸ்குவாட். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியை வந்து பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கேமரா வியூவிலேருந்து பார்க்கும்போது நம்மளோட சேனல் பேர் தெரியணும் அப்படின்றதுக்காக இங்கே கொஞ்சம் யோசிச்சுலாம் ஒட்டலை, எல்லாமே திருட்டடி தான். ஸோ ஸ்டிக்கருமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ இன்னும் ஒரு 2-3 இடத்துல ஒட்டினா வண்டி ஃபுல்லாகவே பிளாக் ஆயிரும். ஸோ அதுதான் காய்ஸ், ஸோ அதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கையில் காசு இல்லை, அதனால் வந்து நம்ம அப்படியே இருந்ததை வச்சு மேனேஜ் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ லைஃப்னா அப்படி தான், ஒரு சில இடத்துல கொஞ்சம் இறக்கி ஏற்றவருக்கு தானே செய்யும். இன்னொரு நாள் வேலைக்கு போனால் அந்த சைடில் ஒட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலாக இருக்கும் நம்ம பைக் வந்து. ஸோ கூடிய சீக்கிரமாக வந்து நம்ம ட்ரிப்பு போகணும் காய்ஸ். ஸோ நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டால் தான் நம்மளுக்கு ஏதாவது வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ நம்ம வீடியோ போட்டே ஆகணும். ஓகே காய்ஸ், பாருங்கள் நம்ம இப்போ சாத்தூர் டவுனுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். இவ்வளோ தூரம் வந்துட்டு சாத்தூர் சுற்றலைண்ணா எப்படி? நம்ம கடை வந்து பார்த்திங்கன்னா அந்த வெங்கடாச்சலபுரம் ரோடு அந்த போலீஸ் பூத் தாண்டியே இருக்குது, அதனால் அங்கேயே ஒட்டியாச்சு. அவர் பார்த்திங்கன்னா அந்த அது வந்து அந்த அண்ணனோட அம்மா, அவங்க அம்மா தான் அவங்க. ஸோ வேலைப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக பண்ணி விட்டாப்புல போய் நிப்பாட்டினோடனே என்ன தம்பிண்டார் இந்த மாதிரிண்டேனே, சரியாக உட்காருண்டார், உட்காரதுக்குள்ளே வேலையை முடிச்சு விட்டார். எனக்கே ஒரே ஷாக்கிங் ஆகி போச்சு, என்னடா இது நமக்கே தெரியாமா அப்படின்ற மாதிரி.
வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி விட்டார் நம்ம பைக்கு. நமக்கே ஒரு மாதிரி ஆச்சரியத்தை பண்ணி விட்டார். சரி ஓகே ஒட்டியாச்சு அப்படின்ட்டு. எவ்வளோண்ணே ஆச்சு? அவர் வேறு 1000 ரூபாய்க்கு மேலே பில்லை தீட்டிடுவாருன்னு நினச்சேன், பட் அவ்வளோ ஆகலை. ஜஸ்ட்டு 500 அப்படின்ட்டார். ஓகே அப்படின்னு நம்மளும் கொடுத்தாச்சு. ஸோ நம்ம எப்படி போய் அப்படி கூடி மேடு ஏறிட போகிறோம். அவ்வளோதான், ரொம்பலாம் சுற்றக்கூடாது, சுற்றுனா நம்மளை கண்ணு வச்சுருவாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம நிறைய சுற்றக்கூடாது. சுற்றுனாப்புல வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடணும். யாருக்காவது ஹியூமானிட்டி பண்ணலான்னு பார்த்தா யாருமே இல்லையாவா. ஹியூமானிட்டி பண்ணுறது காசு வேணும்டா மடப்பையில. காசுக்கு எங்கே வருது? இருந்த காசுலாம் ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு. 50 பைசா சாக்லேட் கூட காசு இல்லை. பின்னாடி வேற ஒருத்தனை கூப்பிட்டு வந்திருக்கேன், அவனுக்கு என்ன வாங்கி தரலனா வீட்டில் வச்சு சொல்லி கொடுத்துருவான். ஸோ சார், நம்ம நிலமா இவ்வளவு மொட்டமாக இருக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல காய்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸோ வேற என்ன சொல்கிறது, இந்த ஷோ ஷோன்னு சொல்ல வேண்டாம்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து நமக்கு அந்த ஷோ வந்து வாயிலிருந்து போக மாட்டேங்குது. ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாம் போக போக பழகிடும் அப்படின்னு நினச்சிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டிதான். கற்றுக்கிறேன் சார், கற்றுக்கிட்டே ஆகணும். பறக்கிறோம், பறந்தே ஆகிறோம் காய்ஸ். இதுதான் வந்து சாத்தூர் மதுரை பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். ஸோ நம்ம சாத்தூர் மதுரை பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. நம்ம இப்படி கூட வீட்டுக்கு போய்கிட்டே இருக்க போகிறோம். அவ்வளோதான், பப்ளிக் ரியாக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒருத்தனை நம்மளை பார்க்க மாட்டேறாங்களே சார். என்னடா இது, டே கருப்பா உனக்கு வந்த சோதனைடா இது. ஒன்றும் பண்ண முடியாது, நான் வேகமாக போனால் கூட நம்மளை யாரும் பார்க்கலாம்னு மதிக்கலாம். நம்ம போகிறதே 10 தான் போய்கிட்டு இருக்கோம், தெரியாமல் வந்துட்டு வந்து பாதையில் தட 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 தடன்றது. நம்ம வண்டிலாம் வந்தாவாரு நம்ம வண்டியில் ஆரன்லாம் அடிக்குது, எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணியிருக்கு. பைக் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நேசிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பைக் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும் நண்பர்களே. சீரியஸாக அதை நான் உணர்ந்திருக்கேன் நிறைய தடவை. ஸோ ஏன்னா நான் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே பைக் ஓட்டுறதா இருக்கட்டும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் தட் ஃபீல். ஸோ அந்த ஆசையில் சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே தான் வந்து வெளிநாடு போகிறதுக்கெலாம் பஸ்ஸு, சி வெளியூர் போகிறதுக்கெலாம் பஸ் ஏறுவாங்க. ஸ்வீட் கடை இந்த பாலத்தை ஏறுமான்னு தெரியல, நம்ம வண்டி ஏறித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. போயா ராஜா? நான் வந்து ஆக்சுவலி நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா, ஒரு 12 மணிக்குள்ளே வேலையை முடிச்சு போடுவாப்பில். நம்ம எனக்குள்ள நம்ம தம்பி ஸ்கூல் ஒன்று இருக்குது, அவன் வேறு அண்ணன் பள்ளிக்கூடத்துக்கு வானே பள்ளிக்கூடத்துக்கு வானேன்ட்டு, இந்த வயசில் நான் ஏன்டா பள்ளிக்கூடத்துக்கு வர போகிறேன் மடப்பயலை அப்படின்னு. இல்லைண்ணே என் ஃப்ரெண்ட்ஸில் அவனை பார்க்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னான். சரிடா வர்றேன்னு வாக்க கொடுத்துட்டேன். இன்றைக்கி பணி பார்த்தீங்கன்னா இங்கேயே 1.5 போச்சு. நம்ம எங்கிட்டு போய் பள்ளிக்கூடத்துக்கு வருது? அதனால தான் இன்றைக்கி பள்ளிக்கூடம் போக முடியல. முடிஞ்சால் திங்கக்கிழமை போவோம், ஏன்னா அப்புறம் அவன் வேறு வீட்டில் வந்து அசிங்க அசிங்கமாக வைவான். உன்னை நம்பி நான் போய் சொன்னேன் பாரு, என் புத்தியை செருப்பால் அடிக்கணும்டா அப்படின்வான். ஸோ அதனால் நம்ம திங்கக்கிழமை மறக்காமல் பள்ளிக்கூடத்துக்கு போகிறோங்க. நம்ம போய் பசங்கள்லாம் பார்த்து ஒரு இன்வைட்டை போட்டு போகணுங்க, கண்டிப்பாக போகணும். அப்படியே நான் படித்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு நாள் போகலான் இருக்கேன். போனால் சீஃப் கெஸ்ட்டாக தான் போகணுன்ற ஒரு உறுதிமொழியில் இருந்தேன், அதை முடிவெடிச்சு போடுவாங்க போல். நம்ம எந்த காலம் சீஃப் கெஸ்ட்டாக போகிறது? அதனால் இப்போயே லைட்டாக போயிட்டு வந்துடும் அப்படின்ற ஒரு தாட்டில் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு கண்டிப்பாக போகிறோம். முதல் தம்பி பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வேறு பள்ளிக்கூடத்துக்கு அதுக்காக பிளான் பண்ணுங்க. ஸோ பைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து வந்து இதோட மைலேஜ் டெஸ்ட் பண்ணணும், அப்படி இப்படின்னு நிறைய இருக்குங்க. ஸோ எல்லாத்தையுமே நான் பார்க்க போகிறேன் எப்படின்றத இனிமேல் தான் ஒன்று ஒன்றா செக் பண்ணுவேன், கண்டினியூவாக வீடியோ போடுவேன். அப்படியே எல்லாத்தையும் பாருங்கள் நண்பர்களே. மறக்காமல் என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன் நான் எப்பயுமே வந்து. என்றைக்குமே எனக்கு தான் என்னை பிடிக்காத தவிர மற்றவங்களுக்கு என்னை பிடிக்கும், ஸோ அந்த மாதிரி தான் நான் இருப்பேன். ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதோ புகை வர வாசனம் வருது, நம்ம வண்டியில் இல்லை, பயமாக இருக்குல்ல சொல்ல வந்தது மறந்துட்டேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். தேங்க்யூ.